கடவுள்ன்றது இல்ல, கடவுள் நம்ம உள்ள உள்வைக்கு பார்த்தா கடவுள் நம்மளே. சரி, இப்போ உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த நாட்டை நம்ம தான் ஆண்டுகிறோம். எப்படி? நம்மக்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது. நம்ம ஓட்டு போட்டால் தான் ஒருத்தன் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் இல்லையா? ஆனால் நீ பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? முடியாது. எல்லாரும் சேர்ந்து போட்டதும் ஒருத்தனுக்கு போட்டால் அவன் பிரதமர் ஆக முடியும். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளும் கடவுள் வந்து துண்டு துண்டாகிறாரு. அதை வந்து மேட்சிங் பண்ணணும். அதான் கடவுள். பண்ண யார் வேணா? நீ இன்னும் கடவுளே இல்லைன்றியா? கடவுள்ன்றது அதான்பா, ஒரு கடவுள் தான். ஊர் ஊர் தெரு தெரு கடவுள் வச்சுன்னு ஏமா தயிர் ஏமாத்துறப்போ அபிஷேகம் பண்ணு பூ போடுறது. யோ, கடவுள்ன்றது எப்படி வச்சு தெரியுமா அவனுங்க? மனுஷனுக்கு வந்து பயம்யா. அதுக்காக சொல்றதை கேளு. இருட்டுனா பயம், சூரியன் வந்தால் ஒரு தைரியம். அதனால் சூரியன் கடவுள். ராத்திரியில் சந்திரன் வரான். சந்திரன் வந்தால் சந்திரன் கடவுள். நெருப்பு, நெருப்பு வந்து இருட்டில் துணையாக இருக்குது மிருகம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு. புரியுதா? அதனால நெருப்பு கடவுள். பஞ்சபூதம், புஷ்கோத்து, புயல் வந்து அடிச்சு தூக்குது. ஐயோ, இது கூட கடவுள். இதை நைஸ் பண்ணி வச்சுக்கணும். மழை அடிச்சா மொத்தம் மோதன் போட்டு. அதனால் மழை கடவுள். பயம், விஷயம் தெரியாது அவனுக்கு. புரியுதா? இது மாதிரி போயிருக்கிறப்போ ஒரு குழந்தை பிறகுது. பிறகுறப்போ அதை யார் காப்பாத்துறா? இயற்கை, புஷ்கோத்து, அம்மா அப்பா காப்பாத்துறாங்க. அது இருக்குது. அதனால இந்த நாய் வந்து அம்மாவையும் அப்பாவையும் கெட்டியாக பிடிச்சிக்கின்னு வளருது. அம்மாவும் அப்பாவும் ஒன்று அமிர்தமாக குஷ்டுக்கிறாங்க, செத்து போடுறாங்க என்றைக்கோ ஒரு நாள். அதனால இவனுக்கு பர்மனண்ட்டாக ஒரு அப்பா அம்மா தேவைப்படுச்சு. அதான் கடவுள். சரி, பஞ்சபூத்தோடு அது இருக்குன்றே இல்லைன்றியா? யோ, இப்போ உனக்கு காரணம் தெரியாத வரைக்கும் அது கடவுள் இல்லையா? இப்போ வாஸ்து சாஸ்திரம் எடுத்துக்கோ. வாஸ்து சாஸ்திரத்தில் அந்த பக்கம் அது இருக்கக்கூடாது, இந்த பக்கம் இது இருக்கக்கூடாது எல்லாம் சொல்கிறான். சொல்லிட்டு திடீர்னு ஒரு இடத்துல சொல்லுவான், என்ன சொல்கிறான்? உங்கள் பிராந்தங்களில் ஒரு 100 தீபாவளி வெளியிட்டு வாஸ்து அவசரம் இல்லையதுன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 ஏற்றுறா பல ஏற்ற மாட்டான். பயம் இல்லை, 100 குடும்பம் இருக்குது சுற்றி, உனக்கு பயம் இல்லை. புரியுதா? இது எல்லாமே லாஜிக் நைனா. அந்த லாஜிக் தான் நீ தெரிஞ்சுனீங்க. சும்மா இதுதான் நான் சொல்கிறது. ரொம்ப சிம்பிள். என்னது ரொம்ப சிம்பிள்? உன் உடம்பு, அதை வச்சுக்கி நீ ஒன்றும் பண்ண முடியாது. உன் மனசு, அதை வச்சு ஒன்றும் பிடுங்க முடியாது. புத்தி, அதை வச்சு ஒன்றும் பிடுங்க முடியாது. இது மூணுமே மரண அடி வாங்கி